வாழ்வாதார உரிமையான மூன்று போகம் விளையும் நிலங்களை பாதுகாக்க அமைதியான முறையில் போராடியதால் குண்டர் சட்டம் உட்பட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற மனித உரிமை காப்பாளர்களாகிய விவசாயிகளுக்கு பாராட்டு விழா, விவசாய போராளிகளுக்கு பாராட்டு விழா. பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்விலே தலைமை தாங்கி கொண்டிருக்கிற உங்கள் அனைவர் சார்பாகவும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிற தோழர் ராதா அவர்களே, இங்கே வாழ்த்தி சென்றிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு, நீங்கள் பெரிய என்ஜினியராக இருக்கீங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, உங்கள் பையனை என்னவாக ஆக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அப்பயும் அவர் சொல்லுவார், என் பையனையும் பிள்ளையையும் என்ஜினியராக தான் ஆக்க முயற்சி பண்ணுறேன்னு. ஒரு டாக்டரை கூப்பிட்டு இதே மாதிரி கேட்டிங்கன்னா, என் பிள்ளைங்கள நான் டாக்டர் ஆக்க தான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவார். ஒரு கலெக்டரை, தாசில்தாரை, ஒரு எம்எல்ஏயை, எம்பியை, அமைச்சரை கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்னவா இருக்கோமோ அதுவாக தான் ஆக்க முயற்சி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயிகளை கூப்பிட்டு, உன் பிள்ளைய என்ன ஆக்க முயற்சி பண்ணுறேன்னா, விவசாயி ஆக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிற விவசாயி யாராவது இருக்கோமா? யாராவது இருக்கோமா? நான் பட்ட கஷ்டம் நீ பட வேணாம். நீ எங்கேயாவது போய் அரசாங்க வேலைக்கு போயிடு, பேங்கில் வேலைக்கு போயிடு, இல்லை வெளிநாட்டுக்காவது போய் காசு அனுப்பு அப்படின்னு சொல்கிறமே ஒழிய, ஊருக்கே சோறு போடுகிற இந்த உழைப்பு இருக்கிறதே, விவசாய உழைப்பு, இது பெருமைக்குரியது என நாமே நினைக்கிறோமா என்றால், இல்லை, நாம் நினைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த மண்ணை கொத்தி குனிஞ்சு களையெடுத்து அதை அறுத்து பிடுங்கி, பூவை பிடுங்கி, காயை பிடுங்கி, இந்த ஊருக்கு விலை நான் ஏன் உற்பத்தி பண்ணியிருக்கேன், இதுதான் விலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதா? இந்த செல்லு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் சொல்கிற விலைக்கு வாங்கணும். ஆனால் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருளை இதுதான் விலை அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு நமக்கு உரிமையோ அதிகாரமோ உண்டா? இன்னைக்கு வர கிடையாது. 47 விடுதலை ஆயிடுச்சு. நேற்று வெள்ளக்காரன் ஆட்சி ஆண்டான், இன்னைக்கு நம்ம ஊருக்காரன் ஆள்றான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாட்டுக்கே சோறு போடக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை விவசாயியாக வளர்த்தெடுப்பதற்கு நாமே தயாராகவில்லை. நம்முடைய பிள்ளைகளையும் இங்கே பெரும்பாலும் பார்க்க முடியலை இந்த கூட்டத்தில். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விவசாயம் என்பது நம்முடைய பண்பாடாக இருக்கிறது. விவசாயம் என்பது நமக்கானதாக இல்லை. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது. நட்ட வாழ்க்கை தான். ஒவ்வொரு விவசாயம் அறுப்ப முடிந்தவுடன் கணக்கு பார்த்தால் நஷ்டம்தான். ஆனால் மீண்டும் மீண்டும் அதே விவசாயத்தை செய்கிறோம். காரணம், அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் நமது பண்பாடு. அதை பறிக்க எவன் வந்தாலும் அதை சந்திப்போம் என்பதுதான் உங்களுடைய போராட்டம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. 100 நாள் என்னமோ தெரியல, இந்த அரசாங்கம் 100 நாள் கணக்கு வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் 100 நாள் நடந்துச்சு. 100வது நாள் கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி எல்லாரும் நடந்தாங்க, கலெக்டரை பார்க்கலாம்னு. துப்பாக்கிச்சூடு, 17 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். துப்பாக்கிச்சூடு. எங்கள் ஊரில் ஒரு கம்பெனி வேணாம், தாமர கம்பெனி வேணாம், ஸ்டெர்லைட் கம்பெனி வேணாம் என 100 நாள் போராட்டம் நடத்திவிட்டு கலெக்டர் சந்திக்க போன 17 பேர்
ரெண்டு நாள் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு தேடி தேடி சொல்கிறான். 17 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனார்கள். இங்கே ஒரு ஹீரோ உட்காந்துருக்கார், எங்கள் ஹீரோ தோழர் உதயகுமார். அவருடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் 200 நாட்கள் நடந்தது. எங்கள் ஊரில் அணுகொலை வேணாம், எங்கள் பிழப்பை கெடுக்காத, எங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்காதேன்னு நடந்துச்சு. அந்த போராட்டம் அஞ்சாமல் பயப்படாமல் நடந்தது. அவங்க மேலே தேச துரோக வழக்கு, என்எஸ்ஏ, எல்லா வழக்கும் அவங்க மேலே போட்டாச்சு. எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரை முக்கியமான வழக்குகளை வாபஸ் வாங்கலை. இன்றைக்கும் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க. வேலைக்கு போக முடியாது, கையில் பாஸ்போர்ட் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போக முடியாது. இவ்வளவு நெருக்கடிகளையும் சந்தித்து அந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் போராடிட்டுருக்கான். விமான நிலையம் எங்கள் ஊருக்கு வேணாம், எங்கள் விவசாயத்துக்கு எடுக்காதுன்னு சென்னைக்கு பக்கத்தில் பரந்தூரில் விமான நிலையம் வைப்பதற்கு எதிராக போராடிட்டுருக்கான். இந்த போராட்டங்கள் எல்லாம் போராட்டங்களுடைய அங்கம்தான். இங்கே மேல்மா விவசாயிகளுடைய உங்களுடைய போராட்டம், எங்களால் முடிஞ்சது இந்த போராட்டத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு உங்களோடு நாங்களும், கொஞ்சம் மேடை உயரமாக இருக்குது, கீழ் இருந்தால் உங்களோடு நாங்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். உங்கள் உணர்வு என்னவோ அதுதான் எங்கள் உணர்வு. நாங்கள் பாராட்டும் இடத்தில் இருக்கிறோம், வாழ்த்தும் இடத்தில் இருக்கிறோம். நீங்கள் போராடி வெற்றி பெற்று இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். 100 நாள் கழித்து 20 பேர் கைது. 20 பேரில் 7 பேர் மேலே குண்டாஸ். குண்டாஸ் போடுறேன் பூரா நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் இருக்கான். தோழர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொன்னாப்புல. குண்டாஸ் போடுற அளவுக்கு கொள்ளையடித்தவன், எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணவெல்லாம் இந்த நாட்டில் பதவிகளிலும் கொள்ளையடிப்பதிலும் இருக்கிறான். ஆனால் ஊருக்கு சோறு போடுகிற நம்முடைய விவசாய குடிமக்கள் மீது குண்டாஸ். 7 பேர் குண்டாஸ், 20 பேர் மேலே வழக்கு கைது. இன்னும் எத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது, எப்போ அதை திரும்ப பெறுவான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், போராடுகிற உங்களோடு தமிழ்நாடு முழுவதும் போராடுபவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வரவில்லை என்றால் கூட தமிழ்நாட்டிலிருந்து மேல்மா விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்திற்கு வரவில்லை என்றால் கூட அவர்கள் உங்கள் போராட்டத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் 8 வழிச்சாலைக்காக போராடியது, வழக்கை சந்தித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தங்களுடைய நிலங்களை காப்பாற்றுவதற்கு, அது 8 வழிச்சாலைக்கு எதிரானதாக இருந்தாலும் அல்லது சிப்காட்டாக இருந்தாலும் அதற்கு எதிராக போராடுகிற போராளிகள் மாவட்டமாக மாறியிருக்கிறது. நமக்கு ஒரு விஷயம்தான் புரியல, சிப்காட்டு வர்றதுக்கே இப்படி வழக்கு போடுறாங்களே, இவங்கெல்லாம் வீட்டில் ஒழுங்கான ஆத்தா பெண்களுக்கு தான் வழக்கப்பட்டாங்களா இந்த அதிகாரிகள்லாம் போலீஸ்காரங்கெல்லாம்? யார் மேலே வழக்கு போடுறோம், என்ன வழக்கு போடுறோம், ஏன் அழைக்கழிக்கிறோம், ஏன் கைது பண்ணிட்டு இங்கேருந்து பாளையங்கோட்டைக்கும் திண்டுக்கல்லுக்கும் மதுரைக்கு அனுப்புகிறோம்ன்ற குரூர புத்தி, வக்கிர புத்தி, இல்லை மிருகத்தனமான புத்தி இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? யார் இதுக்கு பின்னாடி இருந்து தூண்டி விடுறா? அரசு ஒரு புறம் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், சிவில் நிர்வாகம், அவர்களுக்கு பின்ன யார்கிட்டயோ நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை தூண்டிவிட்டு முடக்கு, கைது பண்ணு, சிறைக்கு அனுப்பு, வெளியில் அனுப்பு என தூண்டுபவன் யார்? அந்த அயோக்கிய யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து நின்றிருக்கிறீர்கள். உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அறிஞரன் மகளே, தொடர்ந்து போராடுவோம். இந்த மண்ணை காக்க 11 கிராமங்களினுடைய இந்த மண்ணை காக்க போராடி இருக்கிறீர்கள். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இப்போ ஒரு போராட்ட அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஒன்றியத்தில் 1500 ஏக்கர் நிலங்களை சூரிய மின்சாரம் தயாரிப்பதற்காக ஒரு நார்வே கம்பெனிக்கு கொடுப்பதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது. திமுக கூட்டணியை ஆதரிக்கிறவங்க தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. ஆனால் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு கருப்பு கொடியை குடியரசு தினத்தன்னைக்கே நாங்கள் ஏற்றிருக்கோம், நீங்கள் இதை திருப்ப பெறலைன்னா இந்த தேர்தலையே நாங்கள் புறக்கணிப்போம்ன்ற அறிவிப்பை திருநெல்வேலி மாவட்டம் அறிவிச்சுட்டு அவர்களும்
போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அரசுகள், ஆட்சியாளர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ என்பது வேறு. ஆனால் விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே கை வைத்தால் அவன் பதில் சொல்லாமல் விடமாட்டான். அவனுடைய ஆண்டாண்டு கால கோபம் உங்களை நோக்கி திரும்பும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், உங்களோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே.